ஓகே எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஆனியன், ரெண்டு ஆனியன், மூணு தக்காளி, சில்லி பவுடர், அவ்வளோதான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனியன் வெந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நல்லா வேக வைங்க. வெந்தாண்ணி நான் காமி பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக தக்காளியெல்லாம் கடையை வச்சாச்சு, ரெடி பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து முட்டை ஒரு நாலு இல்லை அஞ்சு முட்டை போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி முட்டையை உடச்சி இதில் ஊற்றணும். ஊற்றுனா ரெடி ஆகிடும். காமிக்கிறேன் முட்டையை உடச்சி ஊற்றி. முட்டையை ஸ்லோவாக உடச்சி ஊற்றுங்க. சுத்தாச்சு பாருங்க. அப்படியே மூடி வச்சிடணும். இன்னும் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி டேர்ன் பண்ணால் அந்த சைடு ரெண்டு சைடும் வெந்துடும். திருப்பி போடுறப்ப திருப்பி காமிக்கிறேன். இது வேக விட்டுணும். அப்படியே கொஞ்சம் சிம்மிலே வச்சு வேக விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா முட்டை வெந்துருச்சு. இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த சைடும் வெந்துடும், டாப் சைடும் வெந்துடும். அதான் முட்டை தொக்கு ரெடி. சாத்துல மிக்ஸ் பண்ணி முட்டையை வச்சு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான ஃபுட்டு.